ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க குப்பை மேனி இலை உங்கள் வீட்டு ஓரங்களில் வந்து வேஸ்ட்டாக இருந்திருக்கும் நிறையா பேர் இதை வி விசெடின்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் இந்த செடியை வச்சு இன்னைக்கு எப்படி டேண்ட்ரஃப் கேர் பண்ண போகிறோங்கிறதான் பார்க்குறோம் இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க இதோட இலையேனா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம் டேண்ட்ரஃப் கேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேண்ட்ரஃப் கேர் ஆயில் செய்கிறதுக்காக அந்த குப்பை இலையை வந்து ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன் சும்மா உருகுனிங்கனாவே போதும் அதில் குச்சியை தவிர மீதி எல்லாமே உருகி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அடுத்து வெறும் வேப்பம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் சின்ன செடி செடி எதாவது பக்கத்தில் எதாவது சின்ன செடி இருந்தால் கூட நீங்கள் போய் கொழுந்து மட்டும் பிடுங்கிட்டு வந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தலையை கூட அரைச்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெசில் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எடுத்த இலை மற்றும் ஆனியனுக்கெல்லாம் சேர்த்தி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் எப்படி அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்குவோங்க அடுத்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போடலாம் சும்மா உங்களுக்கு ஆயில் அப்புறமா எடுத்து வச்சிருந்த அந்த வேப்பம் கொழுந்தை போட்டுக்கோங்க தேங்காய் அண்ணங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோக்கா ஒன்றும் தெரியாது அடுத்து அந்த குப்பை மேனி இலையை வந்து போட்டுக்கலாம் நல்லா அது கிளறி விடுங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை ஆகணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படி பண்ணிங்கன்னாவே போதும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி இந்த இலையை போட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது என்னென்னா இதை வந்து வீக்லி டுவைஸ் தேய்ச்சாவே போதும் இல்லை ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் தேங்கான மாதிரியே ரெகுலராக வெஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு தலை குளிச்சுக்கலாம் இப்போ இப்போ வந்து இதை நான் வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்து தான் போட்டிருக்கேன் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமே இப்போ இல்லை சுத்தமாகவே இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு ரிலீஃப் டேண்ட்ரஃப்லேருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது ஸோ இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படி பண்ணிங்கனாவே போதும் கிளறி விட்டிங்கனாவே போதும் நல்லாவே இலை எல்லாமே நல்லா கருகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நீங்கள் எல்லாம் ப்ராசஸ்லாம் இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து இல்லைனா துணியை வச்சு புளிஞ்சு நீங்கள் வேறு கண்டெய்னரில் போர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்